ஃபெயில் தான், டுவெல்த் ஃபெயில் தான், டிகிரி அரியர் தான். கம்யூனல் ரேங்க் செகண்ட் ரேங்க் வரும், ஸ்டேட் லெவலில் கம்யூனல் செகண்ட் ரேங்க். ஓவரால் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 2 அப்போ எழுதுறீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் குரூப் 2 அப்படி தான். யூத் பேப்பரின் இனியம் வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபர்ம் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் வெங்கடேசன், நான் கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட பதிவாளராக பணியாற்றிட்டு வரேன். இந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து 2007 நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிவிட்டு சப் ரெஜிஸ்டராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் வந்து இப்போது டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வில்லேஜ் வந்து ஆலப்பாக்கம். ஆலப்பாக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் எழுதி 2000 வந்து வேலைக்கு போனேன். அப்போது வந்து டவுன் பஞ்சாயத்தில் வந்து பில் கலெக்டர் என்ற போஸ்ட்டில் போனேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த வருஷமே நடந்த ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷனில் வந்து அது ரிசல்ட் போடுறதுக்கு முன்னே வந்ததுனால அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிவிட்டு கோர்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்தது. பட் அந்த எக்ஸாமுக்கு வந்து நான் அந்த வேலைக்கு நான் போகலை. இதில் இருந்துட்டு அதுக்கப்புறம் 2007 நடந்த குரூப் 2 கிளியர் பண்ணி சப் ரெஜிஸ்டர் ஆகி அப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். நாங்கள் வந்து ஆலப்பாக்கன்ற வில்லேஜ், பட் அங்கே வந்து படிக்கிறதுக்கான எந்த வித பெரிய பேக்ரவுண்டோ எதுவும் இல்லை. ரொம்ப சாதாரண ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு வந்தோம். அப்பா வந்து ஒரு வில்லேஜில் ஒரு சாதாரண ஒரு கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து மேஜர் ஒர்க் வந்து விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் பர்பஸ் தான். பட் அதை வச்சுட்டு எங்களை வந்து படிக்க வச்சாங்க. நானும் ஒரு சிஸ்டர், ரெண்டு பேருமே அவங்க படிக்க வைக்கிறதுல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. பட் நான் வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 10th ஃபெயில் தான், 12th ஃபெயில் தான், டிகிரி அரியர் தான். அப்படி படித்தப்போ நீங்கள் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் சார்? ஆமாம், கவர்மெண்ட் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் நந்தினார் சிதம்பரம் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து அப்போ கூட வந்து இங்கே பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்து அது டிஸ்கண்டினியூ ஆகி திருப்பி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிடிஇயில் தான் வந்து டிகிரி முடித்தேன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, முன்னாடி எப்படி படித்தோம், இந்த காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடி என்ன படித்தோம், எப்படி படித்தோம், சுத்தமாக நமக்கு படிக்கலை, எனக்கு தெரியல அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் என்றைக்கு படிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம தீவிரமாக உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம். டெஃபினட்டாக நம்ம நினைக்கிற போஸ்ட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஐஎன்பிஎஸ் பேன் பண்ணிட்டாங்க 2001. நான் 2001 ஒரு 5 வந்து எக்ஸாமினேஷனே கிடையாது. அப்போ பேன் பண்ணதுக்கப்புறம் 2006 தான் மறுபடியும் அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அவங்க 2006 அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் 2007 தான் ஃபஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க குரூப் 2. இந்த 5 வந்து அப்படியே பிரேக், எந்த எக்ஸாமும் கிடையாது டிஎன்பிஎஸ்சியில். அப்போது அந்த எக்ஸாமினேஷனில் வந்து 2007 வந்து ஃபஸ்ட்டு கால் ஃபார் குரூப் 2 அதுதான். கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் பேருக்கு மேலே வந்து அப்போது வந்து எழுதினாங்க. எழுதினப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன். ஒரு ஏற்கனவே ஓரளவுக்கு ஸ்டேட் லெவலில் ரேங்க் வர்ற அளவுக்கு நான் பாஸ் பண்ணேன். கம்யூனல் ரேங்க் செகண்ட் ரேங்க் வரும், ஸ்டேட் லெவலில் கம்யூனல் செகண்ட் ரேங்க். ஓவரால் வந்து ஃபஸ்ட்டு குரூப் 2 அப்போ எழுதுறீங்க, அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம், ஃபஸ்ட்டு அப்படி தான். அப்போ வந்து என்னென்னாக்கா, ஏன் அப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு அந்த 5 எக்ஸாம், நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்டேக் என்னென்னாக்கா, நல்லா படிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து படிக்க மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாமினேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாதி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுறப்ப ஒரு நல்லா கொஞ்சம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரேக் வந்துடும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஹால் டிக்கெட் வந்த அன்றைக்கு கொஞ்சம் படிப்பாங்க, அப்புறம் எக்ஸாமினேஷன் அன்றைக்கி படிப்பாங்க. இந்த 3-4 படிச்சுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணணாக்க அது வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆனால் எனக்கு வந்து எப்பயுமே படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக இருந்தது. தினைக்கும் எக்ஸாம் இருக்கே இல்லை அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், தினைக்கும் ஏதாச்சும் படிப்பேன். அந்த படிக்கிற பழக்கம், அது படிக்கிறது வந்து இயல்பாகவே மாற்றிக்கணும். மாதிரி தான் படிக்கிறத வந்து ஒரு வேலை அப்படின்னு நினச்சிட்டு படிக்கக்கூடாது. படிக்கிறது வந்து ஒரு இயல்பாகவே மாறணும், அது ஒரு ஹேபிட்டாக மாறணும், நமக்கு பிடிச்சி படிக்கணும். அப்படி படித்தோம்னாக்கா கண்டிப்பாக எந்த பாடமும் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது நான் இயல்பாகவே படிக்கிற அந்த பழக்கம். இதுக்கே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சுத்தமாக படிக்க மாட்டேன், இட்ஸ் அ பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் படிக்கணும்னு எப்போ எனக்கு தோணுச்சோ அப்போ நானே படிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ படிக்கணும்னு உங்கள் விரும்பி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களோட வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. நான் 10th ஃபெயில் தான், 12th ஃபெயில் தான், டிகிரி அரியர் தான். பட் இவ்வளவும் இருந்தும் நான் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் அளவுக்கு வந்திருக்கேன்னா
நீங்கள் வந்து அப்படியெல்லாம் இல்லை இல்லையா, நீங்கள் நல்லாவே படிப்பீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியாதுன்றது கிடையவே கிடையாது. நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இது எல்லாமே ஏன் சொல்கிறேன்னாக்கா, இது இப்போ வந்து நான் ஃபெயிலுன்னு சொல்கிறதுனால எனக்கு நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு வந்து இப்போ எவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, என்னோடய நாலேஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறதால தான் என்னால் ஃபெயில் ஆனாலும் இதை பற்றி கவலைப்படாமல் சொல்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னாலும் அதுக்காக எந்த வித தயக்கம் இல்லாமல் உங்கள் ஸ்டூடெண்ட்டே சொல்லிவிடுவேன். அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னாக்கா, உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தயங்கிட்டு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, புரியல எனக்கு ஏன்னா நமக்கு புரியல நமக்கு தெரியலைன்னு சொன்னாக்கா நம்மளை முட்டாள்னு நினச்சிப்பாங்க அப்படின்னு ஒரு பயம், அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது அதனால் வந்து அவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லுவாங்க, தெரியாதவங்க கம்முன்னு இருப்பாங்க. ஸோ அந்த பழக்கத்தை நம்ம மாற்றணும். ஏன்னா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. நம்ம படிக்கிறது வந்து நம்ம நிறைய படிச்சு நம்ம நினச்சிப்போம், ஆனால் நிஜமாக படிக்க 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 உங்களுக்கு தெரியும் நம்ம இன்னும் இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்றது. அதனால் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்கன்றது யாருமே கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. நமக்கு எல்லாம் தெரியுன்ற ஹெட்பைட்டும் இருக்கக்கூடாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு கல்ட்டி ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு நடத்துகிறது எது புரியலைனாலும் அதை கேள்வி கேட்கணும், கேட்குறது மட்டும் தயங்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, சரியா? ஒரு விஷயம் தெரியலன்றதுக்காக நீங்கள் முட்டாள் இல்லை. நான் அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரியலன்னு சொல்கிறது எங்கேயுமே நான் தயங்கிறதே கிடையாது, எனக்கு தெரியலன்னு போல்டாகவே சொல்லுவேன். ஏன்னா என் நாலேஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் நாலேஜ் மேலே நீங்கள் நம்பிக்கை இருந்தாக்கா நீங்கள் எப்பயுமே எந்த கேள்வியும் தயங்காமல் கேட்க முடியும், சரிங்களா? அதனால் ஒரு டீச்சரோ இல்லை யாரோ உங்களுக்கு கீழே என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கூட நான் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஏன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் லேர்ன் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பட் அதை யார்கிட்ட கற்றுக்கணுன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பேட் மைண்டோடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது, சரிங்களா? ஸோ படிக்கிறது வந்து நம்ம மைண்டில் தான் இருக்குது, நீங்கள் விரும்பி படிக்கணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் நீங்களே கூட சரியில்லை, சின்ன பசங்க விளையாடுவாங்க, நல்ல வெயிலில் விளையாடுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு என்ன போய் வெயிலில் வந்து எப்படி விளையாடுற போடான்னு திட்டுவோம் இது பண்ணுவோம். பட் அவனுக்கு வந்து டயர்டே இருக்காது, அவன் வந்து நல்ல உச்சி வெயிலில் அப்படி வரலாம். ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்சி செய்கிற எந்த ஒரு கஷ்டமான வேலையும் அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்ய டயர்டாக மாட்டீங்க. டயர்டாகாத எந்த வேலையும் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கதாக தான் அர்த்தம், அப்படி தான் சொல்கிறார். அப்போது நீங்கள் படிக்கிறதும் அந்த மாதிரி தான், படிக்கிறது வந்து நீங்கள் பிடிச்சி செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு தூக்கம் வருது இல்லை போர் அடிக்குது அந்த மாதிரி எண்ணமே வராது, உங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான். அப்போது அதை பிடிக்கிறதா மாற்றிக்கணும், சரி? படிக்கிறத அப்படி மாற்றிக்கிட்டோன்னாக்கா கண்டிப்பாக படிக்கிறது ஒரு சிரமமாகவே இருக்காது. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கனாக்கா நல்ல பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, பட் கண்டினியூட்டி இருக்காது. அதாவது படிப்பாங்க, திருப்பி ஃபெயில் ஆகணும்னா அப்படியே விட்டுருவாங்க. என்கிட்ட கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் வரும், அவங்க ஃபோன் பண்ணி ரொம்பவும் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா திருப்பி இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. இப்போது என்னென்னாக்கா காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். முதல்ல எடுத்ததும் வந்து சாதாரண இந்த 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் மாதிரி அகாடமிக் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி இல்லை, உங்களுக்கு தோல்வி கிடைக்கும். தோல்வியை பற்றி நீங்கள் எப்பயுமே வந்து கவலைப்படக்கூடாது. ரெண்டு விஷயம், எவ்வளோ பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட் கூட தொடர்ந்து படிக்காமல் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்ருவாங்க, அதுக்கப்புறம் இது நமக்கு வராது அடுத்த எக்ஸாமுக்கு பார்ப்போம், அப்புறம் திருப்பி ஒரு 6 மாதமும் 3 மாதமும் சுத்தமாக படிக்க மாட்டாங்க, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படிப்பாங்க, அப்போ படிக்கும்போது நல்லா படிப்பாங்க, மறுபடியும் அதே மாதிரி பிரேக் விடுவாங்க. ஆனால் ஒரு சில ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இவங்களை மாதிரி ரொம்ப பிரில்லியண்ட்டெல்லாம் படிக்க மாட்டாங்க. இப்போ என்ன மாதிரி எடுத்துக்கோங்க, நானும் அப்படி தான், சுத்தமாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டெல்லாம் கிடையாது, சுமாராக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் தினைக்கும் படிப்பாங்க, என்றைக்கும் வந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்க ஃபெயில் ஆகுங்க அதை பற்றிலாம் கொலப்பட மாட்டாங்க. அவங்க வந்து என் கடமை படிக்கிறது தான்ன்ற மாதிரி அப்படி தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 5 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் தினைக்கும் படிப்பாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கூட கம்மியாக இருக்கலாம் மேபி, ஆனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தனாக்கா அவங்க கண்டிப்பாக தோற்று போனது நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நல்ல பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ தோற்று போனதை நான் பார்த்துருக்கேன். தோல்வி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் அதை எதிர்நோக்கி இருக்கணும். முதல்ல வந்து உங்களை யார் படிக்க வைக்கிறாங்களோ, உங்கள் பாப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்களே, அவங்ககிட்ட முதல்ல போதுமான டைம் நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனோடனே அவங்க மேலே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பரவாயில்ல அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னுவாங்க. அடுத்த எக்ஸாம் ஃபெயில் ஆனோடனே கொஞ்சம் நம்பிக்கை இழந்தாலும் மறுபடியும் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 எக்ஸாம் தொடர்ந்து நீங்கள் ஃபெயில் ஆகணும், நான் ஒரு வருஷத்தில் ஒரு எக்ஸாம் தான் கிட்டத்தட்ட வரும், அப்போ 4-5 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷமும் ஃபெயில் ஆனப்போ அவங்க உங்களோட உங்கள் மேலே நம்பிக்கை அவங்க இழப்பாங்க. அப்போ இழக்கும்போது என்னப்பா இன்னமா படிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடிதும், நம்ம வீட்லேயும் சப்போர்ட் இல்லை, நம்ம டைமும் ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் கூடும்போது உங்களால் முன்னாடி மாதிரி நல்லாவும் படிக்க முடியாது போயிடும். அதனால் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் டைம் கேட்டுங்க, எனக்கு வந்து 3 வருஷம் டைம் தாங்க இல்லை 2 வருஷம் டைம் தாங்க
ஆனால் உண்மையாக நீங்கள் முழுமையான ஈடுபாட்டில் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சிங்கனாக்கா இன்றைக்கி எதுவுமே தெரியாதுன்னா கூட மேக்ஸிமம் 1 இயரில் பாஸ் பண்ணலாம். படிக்கணும்னா 10 மணி நேரம் தொடர்ந்து படிக்க முடியுமானா? கண்டிப்பாக படிக்க முடியாது. நான் படிக்கணும்னு சொல்கிறது வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, டெஸ்ட் எழுதி பார்க்குறது, மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது ஃபேன்ஸுங்களோட. ஸோ இது எல்லாமே படிப்பில் அடங்கும். தொடர்ந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது புக் எடுத்தாலே தூக்கம் வருதுன்னா, ஆமாம் ரொம்ப நேரம் படிச்சிங்கன்னா தூக்கம் தான் வரும். பட் என்னென்னாக்கா ஒரு படிக்கிறப்போ மாற்றிக்கணும், இந்த பாடம் உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கா, உடனே சப்ஜெக்ட் மாற்றணும், இல்லை சம் போட்டு பார்க்கலாம், மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். எப்போலாம் போர் அடிக்கிறது அது தொடர்ந்து படிக்கிற சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணணுமே தவிர, அதுக்காக வந்து அதை டோட்டலாக அதை படிக்கிறது ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி போனோன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்.